எட்டு வழிச்சாலையிலே 8,000 ஏக்கர் விளைநிலங்கள், 300 ஏக்கர் வனநிலங்கள், 8 மலைகள், 4,000 கிணறுகள், 6,000 ஆழ்குழாய் கிணறுகள். இந்த இதெல்லாம் பேசுனது யாரு? இதெல்லாம் நான் பேசலை, இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியது தான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 20,000 வீடுகள், 40 பள்ளிக்கூடங்கள், அதெல்லாம் பேசுனது அவர் தான். இதையெல்லாம் ஐயா ஏவா வேணும் ஒரு தடவை கேட்கணும், இல்லை அவர் என்ன அனுப்புங்க, நான் பயிரில் அனுப்பிவிட்டேன். காசு எங்க வருமோ அதை நோக்கி பிசாசு மாதிரி வாயை பிளந்துக்கிட்டு போறீங்களே ஒழிய, ஏதாவது மக்களின் நலத்திற்கு நீங்க பேசுனதை ஒரு தடவை கேட்டு அதுக்கு பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி நடங்க. இது திராவிடர் மாடல் என்பதே இதுதான், திருட்டு மாடல் தான் திராவிட மாடல். எட்டு வழிச்சாலையை எதிர்க்கிறது, கடுமையாக பேசுறது, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே எதிர்த்து அதுக்கு ஐயா வந்து அறிக்கை கொடுத்தது இருக்கு. நீங்க ஆக்கப்பூர்வமான இதை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்துக்கு வரணும்னு பேசுனதெல்லாம் இருக்கு. எதிர்ப்பு நாங்க என்ன என்ன பண்ண முடியும், போராடுவோம், நீங்க சிறையில் போடுவீங்க, அஞ்ச மாட்டோம், திருப்பி வந்து போராடுவோம். போராட்டம் தவிர எங்க கையில வேற என்ன இருக்கு சொல்லுங்க. அதனால நாங்க உறுதியா போராடுவோம். உங்ககிட்ட தம்பி உங்ககிட்ட ஒரு கேக்குறேன், கூட்டணி கட்சி வேற என்ன சொல்லும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதையெல்லாம் நான் ஒரு மெயின் பாட்டுக்காரன், நான் ஒரு சிறந்த வாய்ப்பாட்டுக்காரன், மேலடிக்கிறவர், நாதசூத்தர், சால்ரா போடுறவர்லாம் அவரா தனியா ஒரு பாட்டு பாட முடியாது, என் பாட்டுக்கு தான் தாளம் வச்சுக்க முடியும். புரியுது இல்ல? நிறைய கச்சேரி கேட்டிருப்பீங்க, இல்லைன்னாலும் கேளுங்க. மார்கழி மாதத்தில் நடக்கும், ஒத்து உதுறவர்கள் ஒத்து தான்.